அனைவருக்கும் வணக்கம். சாமி ஃபோட்டோவுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சு பாருங்கள், நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இப்போ முதல்ல நான் ஆல்ரெடி பழைய பொட்டெல்லாம் வந்து தொடச்சி எடுத்துடுறேன். எடுத்துட்டு அதுக்கப்புறமா விபூதி எடுத்துக்கிறேன். விபூதி எடுத்து நல்லா அப்ளை பண்ணுறேன். விபூதிக்கு வந்து கண்ணாடி பொருளை சுத்தம் பண்ணக்கூடிய சக்தி இருக்குது, அதனால் நான் விபூதி எடுத்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி தண்ணியில் குழச்சிலாம் அப்ளை பண்ணணும்னு இல்லை, அப்படியே நம்ம தொடச்சி எடுத்தாலே போதும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெட் கிளாத் எடுத்து தொடச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணியில் பச்சை கற்பூரமும் ஜவ்வாதும் சேர்த்து தொடைக்க போகிறேன். பச்சை கற்பூரத்துக்கும் ஜவ்வாதுக்கும் ஏற்கனவே நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கேன், நேர்மறை எண்ணத்தை கொடுக்கக்கூடிய பொருள்கள் அதெல்லாம் அதெல்லாமே வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த தண்ணியை எடுத்து தொடைச்சோம்னா அந்த வாசனை புகைப்படமும் வாசனையாக இருக்கும், பூஜை அறையும் வாசனையாக இருக்கும். இப்போது அது ரெண்டையும் சேர்த்து நம்ம தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா சந்தனம் எடுத்து சந்தனத்துலேயும் நம்ம அதே மாதிரி கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது பன்னீர் கொஞ்சம் சேர்த்து நல்லா குழச்சி எடுத்து அதை நம்ம வந்து பொட்டாக வச்சு வைக்கலாம். மேலேருந்து கீழ் நோக்கி தான் பொட்டு வைக்கணும், அந்த மாதிரி நம்ம பொட்டு வச்சுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து சாமி புகைப்படத்துக்கெலாம் வந்து பிளாஸ்டிக் பூவில் மாலையெல்லாம் போடுறாங்க, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து போடக்கூடாது. அதெல்லாம் வந்து எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பூக்கள் இயற்கையான முறையில் பூக்கக்கூடிய பூக்களை வந்து ஒன்று ரெண்டு பூ இருந்தால் கூட பரவாயில்ல, அதை எடுத்து முருகருக்கு வச்சாலே போதும். எந்த படமாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி பூக்களை மட்டுமே வச்சு வழிபட்டால் தான் ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா வந்து வெட்டிவேறு மாலை அல்லது சந்தன மாலை வேணால் அணியலாம், மற்றபடி எந்த செயற்கை மாலையும் அணியக்கூடாது. இதுபோல் பயனுள்ள தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.